ஹேவஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரின்ஸ் கிரியேட்டிவ் மைண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா HC-05 பிளஸ் ஆர்டினோ வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம். மறக்காத வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத ஹரின்ஸ் கிரியேட்டிவ் மைண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னும் நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணா ஃபாலோ பண்ணுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தெரியும். ஃபஸ்ட் ஆர்டினோ எடுத்துங்க. நீங்கள் ஆர்டினோ இயனோ கூட யூஸ் பண்ணலாம், ஆர்டினோ நேனோ கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஆர்டினோ நேனோ யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பிரெட் போர்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் HC-05 ப்ளூடூத் மாடியூல் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் எல்இடிஸ், நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு கேபிள் எடுத்துக்கோங்க. ஓகே, இதில் இதெல்லாம் வச்சு செஞ்சிடலாம். நெக்ஸ்ட் ஆர்டினோ நேனோவை எடுத்து பிளட் போர்டில் கனெக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் HC-05 ப்ளூடூத் மாடியூல் எடுத்து பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிடுங்க. எல்இடிஸும் கனெக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஜம்பர் வயர் எடுத்துக்கங்க. ஆர்டினோ நேனோவில் இருக்க 5 வோல்ட் ப்ளஸ் கிரவுண்டில் வந்து HC-05 கனெக்ட் பண்ணிடலாம். HC-05 ப்ளூடூத் மாடியூல் வந்து 4 பின்ஸ் இருக்கும். பாசிட்டிவ், நெகட்டிவ், ஆர்எக்ஸ், டிஎக்ஸ். அதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்எக்ஸ் அண்ட் டிஎக்ஸ் பில்ல கனெக்ட் பண்ணிடுங்க. டிஎக்ஸ் வந்து ஆர்எக்ஸ்லேயும், ஆர்எக்ஸ் வந்து டிஎக்ஸ்லேயும் கனெக்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் எல்இடி கனெக்ட் பண்ணிடலாம். எல்இடி வந்து கிரவுண்ட் வந்து 2 எல்இடிக்கும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் பின்ல 11 அண்ட் 12 கனெக்ட் பண்ணிடலாம். ஆனால் 11 அண்ட் 12 வந்து LED 1 LED 2 கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஒயரிங்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ அப்லோட் பண்ணிடலாம். இது ஓகே, இதுதான் கோடிங். நம்ம ஆர்டினோ நேனோவில் வந்து 11th pin அண்ட் 12th pin தான் கொடுத்துருப்போம்.
சப்போஸ் நீங்கள் கேரக்டர் ஏ கொடுத்தீங்கன்னா 11th பின்னில் ஹையாகவும், பி கொடுத்தீங்கன்னா 11th பின்னில் லோ ஆகும், அதேமாரி சி கொடுத்தீங்கன்னா 12th பின்னில் ஹையாகவும், டி கொடுத்தீங்கன்னா 12th பின்னில் லோ ஆகும். ஓகே, நம்ம இந்த கோடிங் அப்லோட் பண்ணிடலாம். ஓகே, இந்த கோடிங் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெரியும். இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு லேப்டாப் அண்ட் ஆடியோ நைனாவை கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணது HC-05 மாடியூலில் லைட் எரியுது. ஓகே, இப்போ நம்ம கோடிங் அப்லோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி டூல்ஸ்க்குள்ள போயிட்டு என்ன போர்டுன்னு செலக்ட் பண்ணிடுங்க. நம்ம ஆடியோ நானோ தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன ப்ராசஸர்ன்னு செலக்ட் பண்ணிடுங்க. அதனால் டூல்ஸ்க்குள்ளே போயிட்டு ப்ராசஸரில் வந்து Atmega 328P, Atmega 328 ஓல்டு போர்டு நீங்கள் வந்து இது செலக்ட் பண்ணி, நான் வந்து இது வச்சுருக்கேன், அதனால் நான் இது செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன போர்டுன்னு செலக்ட் பண்ணிடுங்க, 12th போர்ட். ஓகே, இப்போ அப்லோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி HC-05 இருக்க TX அண்ட் RX ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ அப்லோட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் TX அண்ட் RX பின் கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் எடுத்துக்கங்க, அதில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் வந்து ஆடியோ ப்ளூடூத் கண்ட்ரோல்ஸ் டைப் பண்ணிக்கங்க. அதில் நிறைய ஆப் இருக்கும், உங்களுக்கு எது ஓகேவோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதனால் ஓப்பன் கொடுக்குறேன். ஓகே, இதில் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கங்க. HC-05 மாடல் இருக்கும். ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா HC-05 கனெக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் பட்டன்ஸ்குள்ளே போயிருங்க. ஓகே, இதில் வந்து பட்டன் 1, பட்டன் 2 நிறைய இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து என்ன நேம் டைப் பண்ணிக்கலாம், பட்டன் 1. நெக்ஸ்ட் ஆன் கமாண்டுக்கு என்னான்னு கேட்குறாங்க. நாம் வந்து ஏ வச்சிடணும். நெக்ஸ்ட் ஆஃப்க்கு வந்து பி சேவ் கொடுத்துருங்க. அதேமாதிரி பட்டன் 2க்கு, இது கொண்டு சி டி. ஓகே, சேவ் கொடுத்துடலாம். இப்போ வந்து நீங்கள் பட்டன் 1 ப்ரெஸ் பண்ணும்போது லைட் எரியும், இது ஆஃப் பண்ணும்போது ஆஃப் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம LED 2 ஆன் பண்ணலாம். ஓகே, ஆன் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத ஹரின்ஸ் கேட்டு மேனேஜர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.